இலங்கையில் பயங்கரவாதிகள் மீண்டும் தாக்குதல் நடத்த வாய்ப்பிருப்பதால் யாரும் இலங்கைக்கு செல்ல வேண்டாம் என்று அமெரிக்கா மற்றும் ஆஸ்திரேலியா மக்களுக்கு அந்நாட்டு அரசுகள் அறிவுறுத்தியுள்ளன. இதனிடையே இலங்கையில் அவசர நிலை பிறப்பிக்கப்பட்டுள்ளதால் தேசிய தௌஹித் ஜமாத் அத் மற்றும் ஜமியத்தை மில்லாது இப்ராஹிம் ஆகிய இரு அமைப்புகளையும் தடை செய்தும் அவர்களது அசையும் அசையா சொத்துக்களை முடக்கவும் அதிபர் சிறிசேனா உத்தரவிட்டுள்ளார். இந்நிலையில் இலங்கையில் பயங்கரவாத தாக்குதலை தடுக்கும் விதமாக மற்றொரு உத்தரவை அதிரடியாக அதிபர் சிறிசேனா பிறப்பித்துள்ளார். அதாவது இலங்கையில் நிக்காப் முகத்திரைகள், மாஸ்குகள், புர்காக்கள் போன்ற அடையாளத்தை மறைக்கும் வகையில் முகத்தை மூடும் அனைத்து விஷயங்களுக்கும் முதல் தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த தடை உத்தரவை மக்கள் எளிமையாக அடையாளம் காண்பதற்கும் பாதுகாப்பு கருதியும் பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முஸ்லிம் சமூக பெண்கள் அணியும் புர்காவிற்கு தடை செய்யப்பட்டுள்ளதால் அந்த சமூகத்தினர் அதிபர் சிறிசேனாவின் உத்தரவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கடும் கோபத்துக்கு ஆளாகி உள்ளனர்.